Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாகும் அரைக்கீரை பற்றி வாருங்கள் பார்ப்போம். வாதம், வாய்வு, வாயு சம்பந்தப்பட்ட உடல் வலிகள் இவைகளுக்கு சுக்கு, பூண்டு, மிளகு, பெருங்காயம் சேர்த்து கடையல் குழம்பு பொரியல் செய்து உண்டால் அந்த நோய்கள் குணமாகும். இந்த கீரையை எந்தவிதமான நோய்களுக்கு உணவாக கொடுக்கலாம். இதனை நாள்தோறும் தொடர்ந்து கூட எந்த விதமான கெடுதலையும் உண்டாக்காது. நீர்க்கோர்வை, குளிர்ச்சுரம், வாதசுரம், கபசுரம், சளி இருமல் ஆகியவைகளை அரைக்கீரை போக்கும் குணமுடையது. இந்த கீரை உடலுக்கு வெப்பத்தை தந்து சப்த தாதுக்களையும் வலுவடைய செய்யும். இந்த கீரை சுக்கில தாதுவை வலுப்படுத்தி உடல் பலத்தை பெருக்குவதில் தூதுவளை கீரைக்கு நிகரானது. உடலில் தேங்கும் வாய்வு வாத நீர்களை போக்குவதில் முருங்கை கீரைக்கு சமமானது. நோயால் தளர்வோற்ற உடலுக்கு வலுவும் பலனும் தரக்கூடியது. அரைக்கீரையை நாள்தோறும் உணவுடன் சேர்த்து உண்டு வர உடலுக்கு அழகும் வலுவும் கொடுக்கும். அரைக்கீரை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். பிடரி நரம்பு வலித்தல், மண்டை பீனிச நரம்பு வலி, ஜன்னித்தலை வலி, கண்ண நரம்பு புடைப்பு ஆகியவைகளுக்கு இந்த கீரை பெரும் குணமளிக்க வல்லது. மாதவிடாய் காலத்தில் பெண்ணுடன் சேர்ந்த சேர்க்கையால் வரும் சூதக ஜன்னி கோளாறுகளை அரைக்கீரை உணவின் மூலம் குணமாக்கிக் கொள்ளலாம். தீய வழிகளில் உடல் சக்தியை இழந்தவர்களுக்கு இந்த கீரை அருமருந்தாகவும் உச்சொலி உதவும் நண்பனாகவும் இருக்கிறது. அரைக்கீரை விதையை அரைத்து மாவாக்கி உண்பதும் உண்டு. நாள்பட்ட நோய்களையும் அரைக்கீரை விதையில் சிறுக சிறுக குணப்படுத்தி விடலாம். அரைக்கீரை விதையிலிருந்து தயாரிக்கப்படும் அரைக்கீரை தைலம் மிகவும் புகழ்பெற்ற தைலமாகும். இந்த தைலம் கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது. தலைமுடியானது செழித்து வளர இந்த தைலம் உதவுகிறது. மேலும் தலைமுடியும் ஒளிவிட்டு மின்னும். தலைமுடி கருமையாகவும் செழிப்பாகவும் வளர்வதற்கு அரைக்கீரை விதையை நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி பதத்தில் எடுத்து வடிகட்டி வைத்து கொண்டு தலைக்கு தடவி வரலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.